கனிமொழி புறக்கணித்த சபரீசன் குடும்பத்தில் குழப்பமா நேற்றைய தினம் தமிழகமே பெரும் பரபரப்பாக காணப்பட்டது ஏனெனில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றார் அது மட்டுமல்ல மேலும் நான்கு அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள் இது குறித்து நமது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்ன நடந்தது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த நாடு கால வளர்ச்சிக்கு தமிழக அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் பங்களித்து இருக்கிறார்கள் இதன் இன்னொரு கட்டமாகவே தமிழக அரசின் துணை முதல்வராக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி நியமிக்கப்பட்டிருக்கிறார் முதல்வரான எனக்கு துணையாக அல்ல இந்த நாட்டு மக்களுக்காகத்தான் துணையாக அவர் இருக்கப் போகிறார் அதற்காகத்தான் அவரை துணை முதல்வராக பதவி வகிக்க உத்தரவிட்டிருக்கிறேன் என்று கூறினார் தமிழக அரசின் சிறப்பு திட்டங்களை மிக உன்னிப்பாக ஆய்வு செய்து வருகிறார் அதன் செயல்பாடுகளை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து அதன் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றி காட்டி வருகிறார் அமைச்சர் உதயநிதி திமுக இளைஞரணி செயலாளராக இருந்து இளைஞர்களை ஈர்த்தும் அவர்களை திராவிட கொள்கை கொண்டோராக கூர்த்தீட்டியும் வருகிறார் அவரது செயல்பாடுகள் கட்சியின் வளர்ச்சிக்கும் ஆட்சித்திறன் மூலமாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துத்தான் அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு நான் வழங்கி இருக்கிறேன் என்றார் விட மீண்டும் கூடுதலான உழைப்பை அவர் செலுத்திட வேண்டும் என்று கூறி முதல்வர் மு ஸ்டாலின் தனது மகன் உதய நிதியை துணை முதல்வராக நியமித்ததற்கான காரணத்தை நேற்றே தெரிவித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் திமுகவின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினரான மூன்றே ஆண்டுகளில் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் வாரிசுகளை பதவிக்கு கொண்டு வர இது என்ன மன்னராட்சியா முடியாட்சியா என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கின்றன மக்கள் செல்வாக்கை பெற்றே உதயநிதி துணை முதல்வர் ஆகிறார் என திமுகவினர் பதில்வாதம் வைக்கின்றனர் இது ஒருபுறம் இருக்க துணை முதல்வர் உதயநிதி குடும்பத்துக்குள்ளேயே புகைச்சல் உருவாகியிருக்கிறது ஆமாம் சென்னை கிண்டியில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவின் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் சகோதரியும் துணை முதல்வர் உதயநிதியின் அத்தையுமான கனிமொழி அவர்கள் பங்கேற்கவில்லை அது மட்டுமல்ல முதல்வர் ஸ்டாலின் மகள் செந்தாமரை மற்றும் மருமகன் சபரீசன் கூட இந்த விழாவில் பங்கேற்கவில்லை இந்த பதவியேற்பு விழாவில் உதயநிதி மீண்டும் துணை முதல்வராக பதவியேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால் அவர்கள் வரவில்லையா அல்லது அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டதில் அதிருப்தியில் பங்கேற்காமல் புறக்கணித்தனரா என்பதும் தெரியவில்லை இத்தகைய புறக்கணிப்பு அவர்களுக்கு உள்ளேயே உள்ள காழ்ப்புணர்ச்சியையும் புகைச்சலையும் காட்டுகிறது என்று கூறுகின்றனர் ஒரு சிலர் இத்தனைக்கும் கனிமொழி சென்னையில் தான் இருந்தார் அப்படி சென்னையில் இருந்து கொண்டே விழாவில் பங்கேற்கவில்லை மேலும் அவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஐடி காலனியில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் துண்டு அணிவித்து உதயநிதி ஸ்டாலினை கனிமொழி வரவேற்றார் அதன் பிறகு உதயநிதி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் போட்டோவிற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பினை ஏற்கும் நிலையில் கருணாநிதியின் சிஐடி காலனி இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார் சென்னையில் திமுக எம்பி கனிமொழி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் அமைச்சரவை மாற்றம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அமைச்சராக யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு முதலமைச்சர் உதயநிதிக்கு அந்த வாய்ப்பு பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள் அவர் மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும் எனது வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இதையடுத்து பத்திரிகையாளர் ஒருவர் பொறுப்புகள் கூடுதலாக இருக்கிறது இதனால் உதயநிதிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்ன என்று கேட்டார் அதற்கு கனிமொழி நான் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கிறது இல்லை யாருக்கு என்ன கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டுதான் முதலமைச்சர் சரியாக கொடுத்து உள்ளார்கள் அதனால் அட்வைஸ் எல்லாம் இந்த காலத்தில் யாருக்கும் அவசியம் இல்லப்பா என்று ஒரே அடியாக பதிலளித்தார் எல்லோருக்குமே என்ன பண்ண வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும் நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் புதிதாக பதவியேற்கும் அமைச்சர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என கனிமொழி கூறினார் மேலும் விழாவில் நடைபெற்ற மற்றொரு சுவாரஸ்யமான தகவலை கூறுகிறேன் விழா மேடையில் இரண்டாம் வரிசையில் தான் திருமாவிற்கும் மூத்த தலைவர் வைகோவிற்கும் சீட்டு கொடுக்கப்பட்டிருந்தது துரைமுருகன் மற்றும் பாலுவிற்கு முன் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டது மேலும் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட செஞ்சி மஸ்தான் கண்ணூர் ராமச்சந்திரன் மனோ தங்கராஜ் போன்றோர் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது